இணைப்பு பாட பயிற்சி பாடம் சமூக அறிவியல் வகுப்பு ஒன்பது நாள் ஒன்று மற்றும் இரண்டு பக்கம் எண் நாற்பத்து நான்கு முதல் நாற்பத்து ஏழு வரை வணக்கம் மாணவர்களே ஒன்பதாம் வகுப்பு இணைப்பு பாட பயிற்சி கட்டகம் சமூக அறிவியல் பாடத்தில் நாள் ஒன்று வரலாறு பகுதியில் உள்ள முதல் பாடமான வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை என்ற பாடத்தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது போர் பக்சார் போர் மற்றும் கர்நாடக போர்கள் இந்த பகுதியானது பக்க எண் நாற்பத்தி நாலில் இருந்து நாற்பத்தாறு வரை கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியுமா ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடுகளை பேர் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ வெரி குட் இங்கிலாந்து இது போன்று நம்முடைய இந்தியாவிற்கு கிட்டத்தட்ட ஐந்து ஐரோப்பா நாட்டினர் வியாபாரம் செய்வதற்காக வருகை புரிந்தார்கள் அவர்கள் எதன் வழியாக வந்தார்கள் தெரியுமா கடல் வழியாக வந்தார்கள் அப்போ கடல் வழியாக வந்த முதல் ஐரோப்பியர் பேர் உங்களுக்கு தெரியுமா வெரி குட் வாஸ்கோடகாமா ஹாமா ஆம் வாஸ்கோட தான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் முதன் முதலில் நம் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் அதனைத் தொடர்ந்து ஐந்து நாட்டினர் வந்தார்கள் அவர்கள் யார் யார் தெரியுமா போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஸோ அந்த வகையில் இவங்க ஐந்து நாட்டினருமே நம்முடைய நாட்டிற்கு வியாபாரம் செய்வதற்காக வருகை புரிந்தார்கள் இதில் இரண்டு நாட்டினர் மட்டும் வியாபாரத்தில் பெரிய போட்டி நடைபெற்றது அதனுடைய ஆதிக்க போட்டி தான் இந்த போர்கள் அதன் அடுத்து கர்நாடக போர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட காலனி ஆதிக்க போர் இப்போ இதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்ப்போம் முதலாவதாக பிளாசி போர் ஆங்கிலேயர்களுடைய அரசியல் ஆதிக்கத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்த போர் என்றே சொல்லலாம் ஆம் மாணவர்களே பிளாசிப்போரானது வங்காளத்தின் நவாப் சிராஜ் உத்தவுலாவுக்கும் ஆங்கிலேய தளபதி ராபர்ட் கிளேவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு போர் இது ஒரு வர்த்தகத்தை மையமாக வைத்த போர் தான் ஆம் நவாப் சிராஜ் உத்தவுலாவுக்கு ஆங்கிலேயர்கள் மீது சற்று கோபம் இருந்தது அதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நூற்றி இருபத்தி மூணு ஆங்கிலேயர்களை ஒரு இருட்டறைக்குள் அடைத்து அவர்கள் மூச்சு திணறி இறந்து விட்டார்கள் இந்த சம்பவம் இருட்டறை சம்பவம் என்று சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ராபர்ட் கிளைவ் சிராஜ் உத்தவுலா மீது மிகுந்த கோபம் கொண்டார் அதனுடைய விளைவுதான் போர் இந்த போரானது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கியது இதில் மிகவும் எளிதில் ராபர்ட் கிளேவ் சிராஜ் உத்தவுலாவை தோற்கடிக்கப்படுகிறார் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சிராஜ் உத் படைத்தளபதி தளபதி மீர் ஜபார் ஏனென்றால் மீர் ஜபாருக்கு வங்காள நவாப் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்ததன் விளைவு அங்கு சிராஜ் உத் தோற்கடிக்கப்படுகிறார் அதன் மூலமாக ஆங்கிலேயர்கள் இந்த போரில் வெற்றி பெறுகிறார்கள் மேற்கொண்டு வங்காளத்தின் கருவூலம் கொள்ளையடிக்கப்படுகிறது அந்த கொள்ளையடித்த பணத்தை வைத்து ஆங்கிலேயர்களுடைய படை பலத்தை பெருக்குகிறார்கள் வியாபார தளத்தை விரிவுபடுத்துகிறார்கள் வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய இடங்களில் அவர்கள் ஆங்கிலேயர்கள் தடையில்லா வணிக உரிமையை பெறுகிறார்கள் ஆகவே மாணவர்களே இந்த பிளாசி போரானது ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை இந்தியாவில் நிலைநாட்டுவதற்கு ஒரு முக்கிய போராக அமைந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக ஒரு முக்கியமான போரை நாம் பார்க்க உள்ளோம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு நடந்த பக்சார் போர் இந்த போரில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பிலாசி போருக்கு பிறகு வங்காளத்தின் நவாப்பாக மீர் ஜபார் அமர்த்தப்பட்டார் அவருடைய ஆட்சியில் சற்று அதிருப்தி அடைந்த ஆங்கிலேயர்கள் அவருடைய மருமகனான காசிம் என்பவரை வங்காள நவாப்பாக நியமிக்கிறார்கள் அவரும் ஆங்கிலேயருக்கு சற்று அதிகமாகவே விசுவாசமாக இருக்கிறார் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்த தஸ்தக் என்ற ஒரு சுங்க வரி யானையை மீர்காசிம் மீது திணிக்கிறார்கள் அவர் மீர்காசிம் அந்த வரியை எதிர்த்து கலகம் செய்கிறார் கலகம் செய்த அடுத்த நொடிய ஆங்கிலேயர்கள் மீர்காசியமை அந்த பகுதியிலே வைத்து அவர்களை ஒடுக்குகிறார்கள் உடனே மீர்காசிம் அந்த இடத்தை விட்டு தப்பித்து அயோத்திக்கு செல்கிறார் அங்கு சென்று அயோத்திக்கு சென்று மேற்காசிம் அயோத்தியின் பகுதியில் இருந்த சுஜா உத்தவ்லா என்பவரை பார்த்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் இந்த மூன்று பேரும் சேர்ந்து கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தளபதி என ஹெக்டர் மன்ரோ அப்படிங்கிற எதிர்த்து சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் அவங்க மூன்று பேர் இருந்து நிற்கிறாங்க அடுத்த பக்கம் ஆங்கிலேயர்களுடைய தளபதி ஹெக்டர் மன்றோ நிற்கிறாரு ரெண்டு பேர்த்துக்கும் கடுமையான போர் நடக்குது இந்த போரில் வந்து மிக எளிதாக ஆங்கிலேய படையானது மூன்று பேரையும் தோற்கடிக்கிறார்கள் அதில் குறிப்பாக ரெண்டாம் ஷா ஆலம் சுஜா உத்தவலா ரெண்டு பேரும் களத்திலே தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் மறுபடியும் பார்த்தால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுக்கு பிறகு ஆரம்பத்தில் மீர்ஜப் மறுபடியும் வங்காளத்தின் அவப்பாக நியமிக்கிறார்கள் அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இரு அவர் இறக்கிறார் அதன் பிறகு அவருடைய மகன் நிஜாம் உத்தவ்லா மீர் அவருடைய மகன் யார் நிஜாம் உத்தவ்லா அவங்களுடன் சேர்ந்து கொண்டு அலகாபாத் என்ற இடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து விடுகிறார்கள் அந்த உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற உடன்படிக்கை இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் வடகிழக்கு பகுதியில் முழுவதும் பெறுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் வர்த்தகத்தில் ஆரம்பித்த ஆங்கிலேயருடைய செயல்முறையானது கிட்டத்தட்ட ஒரு பேரரசு ஒரு பரந்த பேரரசை இவர்கள் பெறுகிறார்கள் அது மட்டுமின்றி வங்காளத்தில் ராபர்ட் கிளைவ் இரட்டையாட்சி முறை என்பதை ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருகிறார் ஆகவே இதுவரை இந்த ரெண்டு முக்கியமான போர்களும் ஆங்கிலேயர்கள் இந்திய அரசர்களுக்கு இடையே ஏற்பட்ட போர் அடுத்து நாம் மூன்றாவது பார்க்க வேண்டிய போர் என்ன போர் அப்படின்னா கர்நாடக போர்கள் இந்த கர்நாடிக் அப்படிங்கிற பகுதி நீங்கள் கர்நாடக மாநிலம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது கர்நாடிக் அப்படிங்கிற பகுதி தற்போதைய தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் கோரமண்டல நீங்கள் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த கர்நாடக போர் ஒரு மூன்று கர்நாடக போர்கள் நடைபெற்றுச்சு இந்தியாவில் இது எப்போ நடைபெற்றுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரையும் நடந்துச்சு இப்போ முதலாவது கர்நாடக போரை நம்ம பற்றி பார்ப்போம் முதலாவது கர்நாடக போர் எங்கே ஆரம்பித்ததுன்னா ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்திரியா நாட்டில் வாரிசுமை போர் நடக்குது அங்கே பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் காலனி ஆதிக்க அங்கேயும் ஒரு ஆதிக்கப்பூர் நடைபெறுது அதோடய வெளிப்பாடு தான் இங்கே முதல் கர்நாடக போர் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாகும் அதை தொடர்ந்து இங்கே இந்த முதல் கர்நாடக போர் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு அப்படிங்கிற இதுலாம் நடந்துச்சு அதனால தான் அதை அடையாறு போர்னு கூட சொல்லுவாங்க இது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு இல்லை நடந்த போர் இதுவும் முதல் கர்நாடகப்பூக்குள்ளே நடந்த சின்ன போர் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆசிரியாவில் நடந்த அந்த வாரிசுமை போகிறனால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டிச்சேரியில் இருந்த டியூப்ளே அதாவது பிரெஞ்சு ஆளுநரில் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு ஆளுநர் யாருன்னா டியூப்ளே இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து அந்த ஆங்கிலேயர் மீது அந்த கோவத்தை இங்கே காமிக்கிறார் எங்கேன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் அந்த சென்னையில் தான் ஆங்கிலேயர்கள் அங்கே இருந்தாங்க சென்னை மீது ஒரு தாக்குதல் தொடக்கிறாரு அந்த தாக்குதல் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறுங்கிற இடத்துல நடக்குது இந்த போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் நடக்குது இந்த போரில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியோடைய ஆற்காட்டு நவாப் அன்வரீதீன் இந்த பகுதியோட ந நவாப்பாக இருக்கார் அவரும் அந்த தாக்குதலில் அவரும் சேர்ந்துக்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா முதல் கர்நாடகா போரில் ஒரு பக்கம் தீப்ளே பிரெஞ்சுக்காரர்கள் அடுத்த பக்கம் அன்வரீதீனும் ஆங்கிலேயர்களும் இருக்காங்க அப்போ இதில் பிரெஞ்சுக்காரர்கள் ரொம்பவே பலமாக தாக்குறதுனால அது தாக்குப்பிடிக்க முடியாமல் அன்வரீதீன் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு ஐரோப்பா கண்டத்தில் ஆசிரியர் நாட்டில் அந்த வாரிசுரிமை போர் முடிவுக்கு வருது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் அங்கே ஒரு பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை கூட முடிவுக்கு வருது அது என்ன அந்த ஒப்பந்தம் பேர்னால் ஐலா சபேல் என்ன ஒப்பந்தம் ஐலா சபேல் அந்த உடன்பிடிக்கையின்படி முடிவு கொண்டு வந்துடுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஒப்பந்தத்தின்படி சென்னையை வந்து மறுபடியும் ஆங்கிலேயருக்கே திரும்ப கொடுத்தது ஆங்கிலர்களே எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போடுறாங்க ஸோ அதோட என்ன ஆகுதுன்னா இந்த முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வருது இப்போ ரெண்டாவது கர்நாடகா போர் ஆற்காடு மற்றும் ஹைதராபாத் தற்போது இப்போ ஆற்காடுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஊர் தான் ஆற்காடு அதே மாதிரி ஹைதராபாத் ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஸோ இந்த இடங்களில் நடந்த அதில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் காலகட்டத்தில் இந்த பகுதியில் ஒரு வாரிசுரிமை போர் நடைபெற்றது அந்த பக்கம் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா முசாபர் சங்கும் நாசி சங்கும் போட்டி கொடுக்குறாங்க சந்தா சாஹிப் முசாபர் சங் பிரெஞ்சுக்காரங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்வருதின் ஜங் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய கூட்டணிக்கும் இப்போ பிரெஞ்சு கூட்டணிக்கும் நடைபெற்ற போர் தான் ரெண்டாவது கண்ணாடா போர் இது ரெண்டு இடத்துல நடக்குது ஆம்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் நடக்குது இது வேலூர் மாவட்டத்தில் கூடிய ஒரு முக்கியமான ஊர் ஆம்பூர் அந்த இடத்துல நடக்குது அடுத்து அதே நம்ம தமிழ்நாடு இப்போ இருக்க தற்போது இருக்கக்கூடிய ஆற்காடு அங்கேயும் நடக்குது ரெண்டு இடத்துல நடக்குது அதனால் அந்த ஆம்பூரில் நடந்த போரை ஆம்பூர் போகணுன்னு சொல்கிறோம் ஆற்காட்டில் நடந்த போரை ஆற்காட்டு போகணுன்னு சொல்கிறோம் முதலாவதாக ஆம்பூர் போகிற சொல்லுவோம் இப்போ முதல்ல ஆம்பூர் போகிற சொல்லுவோம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போதில் இந்த போர் நடக்குது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒம்போதில் வேலூர் கருகே இருக்கக்கூடிய இந்த ஆம்பூரில் பிரெஞ்சு உதவியோடு முசாஃபத் சிங் சந்தா சாஹிப் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் ஆற்காட்டில் இருந்த அன்வரீதனை தாக்குறாங்க அங்கே போர் கடுமையாக நடக்குது அந்த போரில் அன்வரீதன் கொல்லப்படுகிறார் அங்கே இதோட மகன் முகமது அலி என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய தாக்குதலுக்கு அச்சப்பட்டு திருச்சிக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு பிரெஞ்சுக்காரங்க இந்த ஆம்பூர் பொருளில் ஜெயிச்சிடுறாங்க அவங்க நினச்ச மாதிரியே சந்தா சாஹிப்பை ஆற்காட்டு நவாப்பை உட்கார வச்சிடுறாங்க இந்த ஆர்காட்டு பகுதியை சுற்றி கூடிய எண்பது கிராமங்களை பிரெஞ்சுக்காரங்க கொடுக்குறாங்க அதே கட்டத்தில் ஹைதராபாத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஏற்கனவே ஹைதராபாத்தில் யாராக இருக்குது நாசிர் சங்குக்கும் இன்னொருத்தர் யார் முசாஃபர் சங்குக்கும் நடந்துச்சுன்னு சொன்னோம் இப்போ முசாஃபர் சங்கு யார் பக்கம் ஆ பிரெஞ்சுக்காரங்க பக்கம் வெரி குட் நாசிர் சங்க யார் பக்கம் ஆங்கிலேயர் பக்கம் இப்போ இவங்களுக்குள்ள அங்கேனா ஹைதராபாத்தில் வாரிசன் நடந்துக்கிட்டு இருக்குது நாசிர் சங்கை வந்து ஒரு போய் ஹைதராபாத்தில் படையெடுத்து போய் என்ன பண்ணுறாங்க நாசிர் சங்கை கொலை பண்ணிடுறாங்க அவர் இறந்ததுனால யாரை நிஜமாகக்கிறாங்க ஆ வெரி குட் முசாஃபர் சங்கை நிஜாமாக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று வரையுமே முசாஃபத் சங் ஹைதராபாத்தோடய நிஜாமா இருக்கார் அந்த காலகட்டத்தில் அங்கே முசாபர் சங் மீது சற்று அதிருப்தி அதிகமாகுது அந்த பகுதி மக்கள் மீது அதனால் அந்த பகுதி மக்களே என்ன பண்ணிடுறாங்க முசாஃபர் சங்கை கொலை பண்ணிடுறாங்க நாசிர் சங்கம் சலபத் சங் பிரெஞ்சுக்காரனுக்கு விசுவாசமாக இருக்கார் அண்ணன் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்து இறந்துட்டார் இதன் பிறகு அவருடைய நாசிர் சங்கோட தம்பி சலபத் சங்கை என்ன பண்ணுறாங்க ஐதராபாத்தோட நிஜாமா உட்கார வைக்கிறாங்க அதற்கு அவர் பிரதிபலனை என்ன தர்றாரு அப்படின்னா வட மாநிலங்களை பிரெஞ்சுக்காரருக்கு கொடுக்குறாரு ஆர்காட்டில் வந்து சந்தா சாஹிப்பு எண்பது கிராமங்களை பிரெஞ்சுக்காரர் கொடுக்குறாரு ஹைதராபாத்தில் வந்து முசாஃபர் சங்கை வந்து நிஜாமாக்கணுனால அவர் என்ன கொடுக்குறாரு வட மாநிலங்கள் பகுதியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ இந்த ரெண்டு கட்டத்துலேயும் இந்த வாரிசுமி போரில் ஆரம்ப கட்டத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வெற்றி முகத்தை நோக்கி போகிறார்கள் இப்போ தான் அடுத்த ஒரு போர் நடக்குது ஆற்காட்டில் மறுபடியும் சண்டை நடக்குது எது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அந்த போரில் வந்து ஆற்காடு வந்து முற்றுகை எடுகிறாங்க இது எப்போன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த போர் நடக்குது இந்த போரில் வந்து அன்பருஜனுக்கு ஆதரவாக இருந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க கடுமையாக தாக்குறாங்க குறிப்பாக ராபர்ட் களை வந்து இந்த போரில் பிரெஞ்சுக்காரர்களை தோற்கடிக்கிறார் ஏற்கனவே ஆர்காட்டினாவப்ப அந்த அன்பருதின் அதனைத் தொடர்ந்து சந்தா இருந்தார் இப்போ இந்த கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரரை தோற்கடித்ததால் எளிதாக சந்தா சாஹிப் முறியெடுக்கப்படுகிறார் உடனடியாக அன்வரதியோட மகன் திருச்சிக்கு தப்பி ஓடினான் என்று சொன்னான் இல்லையா அவரை மறுபடியும் அழைத்து வந்து முகம்மது எலியை ஆற்காட்டு நவாப்பாக அமர்த்துகிறார்கள் ஆரம்பத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வெற்றியை தழுவினாலும் கூட இறுதிக்கட்டத்தில் என்ன செய்கிறாங்க பிரெஞ்சுக்காரர்கள் தோல்வியை தழுகிறார்கள் இதனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா ராபர்ட் கிளேவ் அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறான் ஆற்காட்டு வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க ஸோ எது இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிறாங்க அந்த பாண்டிச்சேரியில் ஒரு உடன்படிக்கை நடக்குது அந்த உடன்படிக்கையோட இந்த ரெண்டாவது கர்நாடக போர் முடிவுக்கு வருது அடுத்து மூன்றாவது கர்நாடக போர் ஐரோப்பாவில் நடந்த ஒரு போரின் வெளிப்பாடு தான் மூன்றாவது கர்நாடக போரில் ஏழாண்டு போர் நடந்துச்சு அங்கே ஐரோப்பாவில் அந்த ஏழாண்டு போரோட வெளிப்பாடு தான் இங்கே நடந்துச்சு இந்தியாவில் குறிப்பாக கர்நாடக பகுதியில் பிரெஞ்சு தளபதி கவுண்ட்லாலி என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலேயருக்கு சொந்தமான அந்த கடலூர் புனித தேவி கோட்டையை வந்து தாக்குறாரு இதனால் கோமடைந்த சார் அயர்கூட் வந்தவாசி அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு என்ன செய்கிறாரு பிரெஞ்சுக்காரோடைய இந்த கவுண்டில் அலியோடைய படையை தோற்கடிக்கிறாரு அப்போ இந்த வந்தவாசி இடத்துல நடந்ததுனால இந்த போரை வந்தவாசி போர்னு சொல்கிறோம் அப்போ இந்த வந்தவாசி இல்லை நடந்த அந்த போரில் சார் அயர்கூட் பிரெஞ்சு படையை மிக எளிதாக தோற்கடுகிறார் இதன் வாயிலாக சார் அயர்கூட் என்பவரை வந்தவாசி வீரர் என்று கூட அழைக்கலாம் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை வச்சிடுறாங்க அது என்ன உடன்படிக்கைன்னா அந்த ஏழாண்டு போர் முடிவுறியது அங்கே ஐரோப்பாவில் அங்கே பிரெஞ்சோடய தலைநகரம் பாரிஸில் உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறாங்க அந்த உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு அந்த உடன்படிக்கையோட இந்த மூன்றாவது கண்ணாட போர் முடிவுக்கு வருது இதன்படி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய அதிகாரம் மற்றும் வர்த்தக மையமான இந்தியாவில் மிக பரந்து காணப்பட்டது பிரெஞ்சுக்காரர்களானது தோல்வியை தழுவினார்கள் இருப்பினும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹி சந்திரநாகூர் ஏனாம் இந்த பகுதிகளில் மட்டும் கொடுத்தாங்க அவங்களுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம் அந்த டியூப்ளேக்கு பிறகு ஒரு திறமை வாய்ந்த ஒரு வழி நடத்த செல்ல ஒரு ஆழ்கள் இல்லைனால பிரெஞ்சுக்காரர்கள் தோல்வியடைந்தார்கள் ஆங்கிலேயர்களுடைய அதிகாரம் இந்தியாவில் வலுப்பெற்றது ஆகவே மாணவர்களை இதுவரை நீங்கள் பார்த்தது பிளாசிபூர் பக்சர்பூர் மற்றும் கர்நாடக போர்கள் இந்த மூன்று போர்களுமே ஆங்கிலேயர்களுடைய வர்த்தகத்தை இந்தியாவில் எவ்வாறு நிலைநாட்டினார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் பக்க எண் நாற்பத்தி ஐந்தில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீட்டு வினா விடைகளை பூர்த்தி செய்து உங்களுடைய சமூக அறிவியல் ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களே ஒன்பதாம் வகுப்பு இணைப்பு பாடப்பயிற்சி கட்டகம் சமூக அறிவியல் நாள் இரண்டு வரலாறு பகுதியில் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை என்ற பாடத்தலைப்பில் பக்க எண் நாற்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தேழு வரை கொடுக்கப்பட்டுள்ள உபதலைப்பான உபத்தலைப்பான மைசூரும் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பும் என்ற பகுதியை பற்றி பார்ப்போம் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஹைதர் அலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தானும் தீவிரமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கோம் எதிர்கொண்ட அந்த நான்கு போர்கள் தான் ஆங்கிலேய மைசூர் போர் என்று சொல்கிறோம் அதில் முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை இப்போ இதுக்கு என்ன காரணம் முதல் மைசூர் போர் வரதுக்கு ஆங்கிலேய மைசூர் போர் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுற்றி எல்லா பகுதியும் ஆங்கிலேயருடைய வசம் வலுவாக இருந்தது ஆனால் மைசூரில் மட்டும் ஹைதர் அலி ஒரு வெகுவாக வளர்ந்து வந்தார் பிரெஞ்சுக்காரர்கள் நட்பு கொண்டிருந்தார் அது மட்டுமின்றி ஆங்கிலேயர்கள் மத்தியில் அவர் அடிபணிய மறுத்தார் அதனால் ஆங்கிலேயருக்கு சற்று உத்தலாகவே இருந்தது அதனால் என்ன செய்தார்கள் என்றால் ஆங்கிலேயர்கள் மைசூருக்கு அருகே உள்ள ஆண்டு கொண்டிருந்த மராத்தியர்கள் கிழக்கே ஹைதராபாத் நிஜாம் இவர்களுடன் ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படியாவது நாம் ஹைதர் அலியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி இவர்கள் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்கள் ஹைதராபாத் நிஜாம் மூன்று பேரும் கூட்டணி அமைத்து முதல் மைசூர் போரை சந்திக்கிறார்கள் இந்த போரானது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு உதவியோடு என்ன செய்கிறாங்கன்னா ஹைதராபாத் நிஜாம் போய் மைசூர் மீது படையெடுக்கிறாரு படையெடுத்த அடுத்த நிமிஷம் ஹைதர் அலி அங்கே ரொம்பவே ஆக்ரோஷமாக எதிர்த்து சண்டை போடுறாரு அதோட விளைவு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் நிஜாம் அந்த மைசூர் படையெடுப்பின் போது தோற்கடிக்கப்படுகிறார் அதன் பிறகு ஹைதர் அலி மைசூரை கடந்து மங்களூர் அப்படிங்கிற ஊரை கைப்பற்றுகிறார் இதனால் ஹைதர் அலியோட வெற்றி முகம் அதிகமாகிறது ஆங்கிலேயர்களும் ஹைதராபாத் நிஜாம் மராத்தியர்களும் தோல்வியை தழுவக்கூடிய சூழலில் சென்னையில் இருந்த ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலியை அழைத்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் அந்த உடன்படிக்கையை தான் மெட்ராஸ் உடம்படிக்கை இது எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இதன்படி போருக்கு முன்னாடி அவங்க அவங்கள்ட்ட இருந்த அந்த பகுதிகள் திரும்ப அவங்கள்ட்ட ஒப்புரம் செல்லப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது அருகாமையில் உள்ள நாட்டினர் வந்து போர் தொடுத்தால் தாக்குதல் நடத்தினால் நமக்குள் நாம் உதவி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போடுறாங்க ஸோ அதோடு இந்த முதல் ஆங்கில போர் முடிவுக்கு வருகிறது ரெண்டாம் ஆங்கில போர் இது ஏன் நடக்குது அப்புடின்னா இந்த முதல் ஆங்கில போரில் இறுதியில் செய்து கொண்ட அந்த மெட்ராஸ் உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை வந்து ஆங்கிலேயர்கள் ஹைதர் ஐதரலி ஏற்றுக்கிறாரு ஒரு கட்டம் வரையும் ஆங்கிலேயர்களும் இருக்காங்க ஆனால் அது அவங்க ரொம்ப நாள் அதை நீடிக்கலை ஆங்கிலேயர்கள் அதை மீறுறாங்க அதனால் ஐதரேலிக்கு கோபம் வருது ஏன்னா ஏன்னா அப்போ பேசுனதை வந்து இவங்க மறுபடியும் மாற்றி செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஒன்றில் மராத்தியர்கள் ஐதரளி மீது படையெடுத்த போது ஆங்கிலேயர்கள் உதவவில்லை அதனால தான் என்ன ஆகுது ஹைதர் அலி ரொம்ப ஆதங்கப்படுறாரு அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா ஹைதர் அலி ஆட்சிக்கு பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதிகளான மாஹியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேலையும் வந்து இவங்க செய்கிறாங்க அது மட்டுமின்றி இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதராபாத் நிஜாம் அதுக்கப்புறம் வந்து மராத்தியர்கள் இவங்கள் மத்தியிலே சற்று அதிருப்தியை ஏற்படுத்துகிறது ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த தாக்குதல் நடத்தும் போது ஆங்கிலேயர்கள் வேடிக்கை பார்த்துக்குறாங்க அதனால் என்ன சொன்னால் இதை ஹைதர் அலி சொல்லி புரிய வைக்கிறார் நம்மளை வந்து எல்லாத்தையும் நம்மளுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறாங்க அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யணும் ஆங்கிலேயரை எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த இதில் ஹைதராபாத் நிஜா மராத்தியர்கள் ஹைதர் அலி இந்த மூன்று பேரும் சேர்ந்து ரெண்டாவது மைசூர் போகிற ஆங்கிலேயர்களை நிகழ்த்துறாங்க இப்போ போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் ஆங்கிலேய படை தளபதி சார் அயர்கூட் என்ன பண்ணுறாருன்னா ஹைதர் அலியை வந்து தாக்குதல் நடத்துகிறாரு இது எங்கேன்னா பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல நடக்குது மைசூர் பகுதியில் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி தோற்கடிக்கப்படுகிறார் இந்த போரில் அது தோற்கடிக்கப்படும் என்ன காரணம் அப்படின்னா ஹைதர் அலிக்கு ஏற்கனவே புற்றுநோய் தாக்குதலில் அவர் ரொம்ப உடல் நிலைவை குறைந்தார் வயசு ஆகிடுச்சி அதனால் அந்த புற்றுநோயில் அவரால் சமாளிக்க முடில அதற்கு தொடர்ந்து என்ன பண்ணுறாரு ஹைதர் அலி அந்த அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் அவர் இறந்துடுறாரு ஸோ அதைத் தொடர்ந்து யார் வர்றாருனா திப்பு சுல்தான் யார் வரு ஹைதர் அலியுடைய மகன் திப்பு சுல்தான் மைசூருடைய மன்னனாக முடி சூரிய பிறகும் கூட அதை பொருட்படுத்தாமல் ஆங்கிலேயரை எதிர்ப்பதே கொள்கையாக கொண்டிருந்தார் திப்பு சுல்தான் ஸோ இவங்க வந்து தொடர்ந்து ஆங்கிலேயர் எதிர்த்து சண்டை போடுறது அப்போ ரெண்டாவது ஆங்கில மியூச்பூர் முடிவு வரதில்லை அப்போ ஆங்கிலேயர்கள் மத்தியில் திப்பு சுல்தானை கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போ எங்கே பேசுகிறாங்கன்னா மங்களூரில் வச்சு பேசுகிறாங்க மங்களூரில் ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு இந்த மங்களூர் உடன்படிக்கையின் படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ஆங்கில மியூச்பூர் முடிவுக்கு வருது இதில் திப்பு சுல்தானுடைய வந்து தொடர்ந்து திப்பு சுல்தான் போரிட்டாலும் என்ன செய்கிறது இந்த ஆரம்பத்தில் இருந்ததுனால கொஞ்சம் தோல்வியை தழுவக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால் அந்த மங்களூர் ஒன்படிக்கையின்படி என்ன பண்ணுறான் இரு பிரிவினரும் என்ன அதுக்கு முன் இருந்த ஒரு அவங்கவுங்கள்ட்ட இருந்த பகுதியை அவங்கவுங்களே எடுத்துக்கணு அது மாதிரி போரில் வந்து ஈடுபட்ட அந்த போர் கைதிகளை வந்து விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அத்தோடு என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டாவது ஆங்கில பேசுவல் முடிவு போகிறது இப்போ முதல் போர் ஹைதர் அலி வெற்றி பெற்றாலும் பா மெட்ராஸ் உடன்படி அதாவது சென்னை உடன்படிக்கும்படி முடிவு கொண்டு வர்றாங்க ரெண்டாவது ஆங்கில போரில் ஹைதர் அலி இறந்து விடுகிறார் அவருடைய மகன் திப்பு சுல்தான் தொடர்ந்து போரிட்டாலும் கூட அவரால் சற்று மீள முடியவில்லை அதனால் என்ன பண்ணுறாங்க மங்களூருங்கிற இடத்துல ஒரு உடன்படிக்கை வச்சு பேசிக்கிறாங்க அந்த இப்போ இப்போ ரெண்டு உடன்படிக்கையும் படி பார்த்தீங்கன்னா அவங்கவங்கள்ட்ட போருக்கு முன்னாடி இருந்த பகுதியை திரும்ப கொடுத்தப்பட்டது உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி போர் கைதிகள் போரில் ஏற்பட்ட அந்த கைதிகளை விடுவித்தல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் நடக்குது இதுக்கு என்ன காரணம் அப்புடின்னு பார்ப்போம் இந்த அதுக்கு முன்னாடி மூன்றாவது ஆங்கில போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் காலம் நடக்குது இதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கு பிறகு ஆங்கிலேயருக்கு எதிராக திப்பு சுல்தான் ஒரு ஒரு ஆதரவை திரட்டுறது அது என்ன ஆதரவு அப்படின்னா பிரான்ஸு துருக்கி இந்த நாடுகளுடெல்லாம் ஒரு கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சு ஏன்னா இவங்க எல்லாருமே ஆங்கிலேயருக்கு எதிரானவர்கள் அப்போ இவங்களுக்குலாம் போய் பேசி தூதுவர்களை அனுப்பிச்சு பேசுகிறார் அது மட்டுமின்றி திரு ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்த திருவிதாங்கூர் மீது திப்பு சுல்தான் படையெடுத்து தாக்குறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் ஸோ இந்த செயல்பாடு என்ன ஆகுதுன்னா ஆங்கிலேயருக்கு கோவத்தை உண்டு போனது யார் மேலே திப்பு சுல்தான் மேலே அதனால் ஏற்பட்டது தான் அந்த போர் இது மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் இந்த போரோட முடிவில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் ரொம்பவே வீர தீரமாக போரிடுறாரு இருந்தாலும் கூட இவருக்கு எதிராக அருகில் இருந்த மராத்தியர்களும் ஹைதராபாத் நிஜாம் ரெண்டு பேரும் ஆங்கிலேயரோடு சேர்ந்து கொண்டு இந்த போரில் திப்பு சுல்தானை கடுமையாக தாக்குகிறார்கள் இருந்தாலும் திப்பு சுல்தான் மனம் தளரவில்லை தே தனியாளாக நின்று எதிர்த்து போராடுறாரு ஒரு கட்டத்தில் அவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை கொண்டு வரப்படுகிறது ஆங்கிலேயர்களுடைய தலைமை ஆளுநர் காரங்கவாலிஸ் என்ன பண்ணுறாரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாரு திப்பு சுல்தானோட கூப்பிட்றாங்க அது எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் எங்கே நடக்குது ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர் பகுதியில் ஒரு முக்கியமான இடம் ஸ்ரீரங்கப்பட்டினம் மே படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கின்படி பேச்சுவார்த்தைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தப்படுது அதன்படி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு மைசூரின் பாதி பகுதி கொடுக்க வேண்டும் பாதியை நீந்து எங்களுக்கு கொடுத்தணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் போர் இழப்பீட்டுத் தொகுதியாக கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு கோடி இழப்பீட்டுத் தொகையாக கொடுக்கணும் அதனைத் தொடர்ந்து திப்பு சுல்தானுடைய மகன் இரண்டு மகன்களையும் பிணை ஆங்கிலேயர்கள் அழைத்து சென்றார்கள் மைசூருடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளான மலபார் குடகுமலை பாரமகால் அதாவது கோவை சேலம் இந்த பகுதி எல்லாருமே எல்லா பகுதியும் ஆங்கிலேயர்கள் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள் திப்பு சுல்தான் ரொம்பவே மனசு நொந்து போகிறார் வெளிப்பாடு தான் அடுத்த போர் அப்போ மூன்றாவது ஆங்கில மைசூர் போரில் ஏற்பட்ட அந்த ஸ்ரீரங்க உடன்படிக்கை திப்பு சுல்தானுக்கு மன வெதும்பலும் கோபத்தையும் ஏற்படுத்தியது அதனுடைய வெளிப்பாடு தான் நான்காவது ஆங்கிலேய மைசூர் போர் இது எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இது கடைசி போர் நான்காவது மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூலம் திப்பு சுல்தான் அவமரியாதை செய்யப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதனால் திப்பு சுல்தான் என்ன செய்கிறாருன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த தடவை அரேபியா துருக்கி ஆப்கானிஸ்தான் அப்புறம் யார் பிரான்ஸு இவங்க எல்லா நாட்டுகளையும் தூ அனுப்பி ஒரு ஆதரவு திரட்டார் இதனால் என்ன ஆகுதுன்னா ஆங்கிலேயர்களுக்கு பலத்த குவம் ஏற்படுது என்ன இவ்வளவு நம்ம தாக்குதல் ஏற்படுத்தி இவர் திப்பு சுல்தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறாரு அப்படின்னு அந்த கோபம் வந்தது விளைவு தான் நான்காவது மைசூர் போர் இப்போ இந்த போரில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் தொடங்குது வெல்லஸ்லி பிரபு திப்புவின் மீது தாக்குதல் நடத்துகிறார் வெள்ளசிலி பிரபு மட்டும் தாக்குதல் நடத்தவில்லை மறுபுறம் ஆங்கிலேய இராணுவ தளபதியான நேர ஸ்டுவர்ட் வெள்ளசிலி பிரபுவோட சகோதரர் ஆர்தர் வெல்லஸ்லி எல்லாருமே சேர்ந்து ஒரே கட்டமாக திப்பு சுல்தான் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் களத்தில் வீரதீரத்துடன் போ போரிட்டாலும் திப்பு சுல்தான் போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து போருக்கு பின் மைசூரானது ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்தது மைசூரில் இருந்த திப்புவின் குடும்பமானது வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆகவே மாணவர்களே இந்த நான்கு மைசூர் போரும் மிக முக்கியமான போராகும் இந்த நான்கு மைசூர் போரில் முதல் மூன்று மைசூர் போர் உடன்படிப்புகளின்படி முடிவு பெற்றது அதில் முதல் ஆங்கில மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழில் ஏழில் ஆரம்பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பதில் முடிந்தது முதல் ஆங்கில மைசூர் போரில் முடிவில் வந்த உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போதில் வந்துச்சு ரெண்டாவது ஆங்கில மைசூர் போர் ஏற்பட்ட உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு முடிவு பெற்றது மூன்றாவது ஆங்கிலேய போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு உடன் முடிவு பெற்றது நான்காவது மைசூர் போரில் எந்த உடன்படிக்கையும் செய்து கொள்ளாமல் மைசூரானது ஆங்கில அரசுடன் இணைத்து கொள்ளப்பட்டது திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார் ஆகவே மாணவர்களே இதுவரை நீங்கள் பார்த்தது சென்ற வகுப்புலையும் சரி இந்த வகுப்புலையும் சரி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த போர்கள் குறிப்பாக பிளாசிப்பூர் பக்சர் போர் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் ஏற்பட்ட கர்நாடக போர் இந்த பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் பகுதி ஆண்ட மன்னர்கள் கைதர்களையும் திப்புச்சூழலையும் ஏற்பட்ட போர் ஸோ இது இதன் வாயிலாக நாம் ஆங்கிலேயர்கள் எவ்வாறு வர்த்தகத்தில் பயணத்தை தொடங்கி பே ஒரு மிகப்பெரிய பேரரசை ஏற்படுத்தினார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் மாணவர்களே பக்க எண் நாற்பத்தி ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீட்டு வினா விடைகளை பூர்த்தி செய்து உங்களுடைய சமூக அறிவியல் ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி <Reyklari>